Welcome to Periya Vittu channel. Cost accounting 25th video, labor cost 7th video. Labor cost la methods of remuneration paathukitrukom. Adha base panni oru problem. Standard time allotted for a job is 20 hours and the rate per hour is rupees 2 plus a dearness allowance at 50 paise per hour work. Oru kurippitta job irukku அதை வந்து 20 மணி நேரத்தில் முடிக்கணும், அதுதான் திட்டமிடப்பட்ட நேரம் அப்படின்னு ஃபேக்ட்ரியில் சொல்லிடுறாங்க. ஒரு ஜாபை 20 மணி நேரத்தில் முடிக்கணும், அப்படி முடித்தால் என்ன வேஜஸ்னால் ஒரு அவருக்கு 2. அவங்க திட்டமிடப்படப்பட்ட நேரம் வந்து 20. 10 மணி நேரத்துலேயும் முடிக்கலாம், 15 மணி நேரத்துலேயும் முடிக்கலாம், எவ்வளோ நேரத்தில் வேணாலும் முடிக்கலாம். ஒரு அவருக்கு 2 ரூபாய், இது அவர்லி ரேட்டு. அதோட ஒரு டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 50 பைசா கொடுக்குறாங்க. எவ்வளவு அவர் வேலை பார்த்தோமோ அதுக்கு, எவ்வளவு அவர் வேலை பார்த்தாங்களோ அதுக்கு ஒரு 50 பைசா டிஏ. அப்ப திட்டமிடப்பட்ட மணி நேரம் வந்து 20 ஹவர்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபாய், வேலை செஞ்ச ஒரு மணி நேரத்துக்கு 50 பைசா. ஆக்சுவலாக அந்த ஒர்க்கர் எவ்வளவு எடுத்திருக்காருன்னா 15 ஹவர் தான் எடுத்திருக்காரு. அப்போ 5 ஹவர் அவர் சேவ் பண்ணியிருக்கார். 20 ஹவரில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க, அவர் 15 மணி நேரத்தில் செஞ்சிட்றாரு. அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைம் வேஜ் சிஸ்டத்தில் கொடுத்தால் எவ்வளவு அவர் வாங்குவார் கூலி, பீஸ் வேஜ் சிஸ்டத்துக்கு கீழே கொடுத்தா எவ்வளவு கூலி வாங்குவார், ஹால்சி பிளான் படி கொடுத்தா எவ்வளவு கூலி வாங்குவார், ரோவன் பிளான் படி கொடுத்தா அவருடைய சம்பாத்தியம் எவ்வளவு, ஒவ்வொரு முறையிலையும் அவர் எவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்கும், இதே இதுதான் உங்களுக்கு டேட்டா. ஆனால் ஒவ்வொரு மெத்தட்லையும் அவர் கால்குலேட் பண்ணி கொடுத்தா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக டைமை பேஸ் பண்ணி, அப்போ அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கினாரோ அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். டைம் பேஸ் சிஸ்டத்தில் கொடுத்துருக்கிறதுல ஸ்டாண்டர்ட் டைம் எஸ்டி அப்படின்னு வச்சுருக்கோம், அது 20 ஹவர்ஸ். ஹவர்லி ரேட்டை ஹெச்ஆர்னு வச்சுருக்கோம், அது 2 ரூபாய். ஒரு அவருக்கு டிஏ வந்து 50 பைசா. டைம் டேக்கன் டிடி வந்து 15 மணி நேரம். டைம் சேவ்டு டிஎஸ் வந்து 5 மணி நேரம். 20 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, 15 மணி நேரத்தில் வேலை முடிச்சுட்டாங்க, அப்போ டிஎஸ் வந்து 5 மணி நேரம். இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இப்போ டைம் வேஜ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாங்கங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இது டைம், பியூராக டைமை பேஸ் பண்ணி. அப்போ எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்காங்களோ அதை ஹவர்லி ரேட்டால் மல்டிப்ளை பண்ணால் அவருடைய வேஜஸ் கிடச்சிடும். அது போக அவர் வேலை பார்த்ததுக்கு ஒரு மணி நேரத்துக்குன்னு இவ்வளவு டிஏ, அப்புறம் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்துருக்காரோ அவ்வளவு டிஏ. இந்த வேஜஸையும் டிஏயையும் கூட்டினா அவருடைய மொத்த சம்பாத்தியம் கிடச்சிடும். அப்போ அவர் வந்து எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்காரு, 15 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, ஒரு மணி நேரத்துக்கு கூலி எவ்வளவு, 2 ரூபாய், அப்போ அவருக்கு 30 ரூபாய் கூலி. டிஏ எவ்வளவுனா ஒரு மணி நேரத்துக்கு 50 பைசா. அவர் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, 15 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, அப்போ டிஏ வந்து 7 ரூபாய். அப்போ அவர் கிடைக்கிறது 30 ரூபாவையும், அவருடைய உழைப்புக்கான கூலி வந்து 30, அவருடைய டிஏ வந்து 7 ரூபாய், அப்போ மொத்தம் 37 ரூபாய். அப்போ ஒன் ஹவருக்கு எவ்வளவு, ஒரு ஹவருக்கு எவ்வளவு அவர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வேலை பார்த்தது ஒரு ஹவருக்கு 2 ரூபாய், 20 மணி நேரம் வேலை பார்த்தா, ஆனால் அவர் வேலை பார்த்தது 15 மணி நேரம் தான். அப்போ 37 ரூபாய் 15, அவருக்கு 2 ரூபாய் கிடைக்கிது. அவர் வேலை பார்த்ததுக்கு அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2 ரூபாய் இல்லை, அவருக்கு கிடைச்சது 2 ரூபாய், 2 ரூபீஸ் 50 பைஸ் கிடைச்சிருக்கு. இது பியூராக டைம் வேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து டைம் டேக்கன் தான் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் டேக்கன், டைம் டேக்கன் எவ்வளவு, 15 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு கூலி எவ்வளவு, 2 ரூபாய். அப்போ அவருக்கு எவ்வளவு கூலி, 30 ரூபா அவருக்கு கொடுக்கணும். அதோடு அவருக்கு ஒரு டிஏ கொடுக்குறாங்க. டிஏ எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு 50 பைசா. அவர் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, 15 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, அப்போ 7 ரூபாய். வேஜஸையும் டிஏயையும் கூட்டினா 37 ரூபாய். மொத்தம் அவருக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸ் வந்து 37 ரூபாய். அப்போ ஒன் ஹவருக்கு அவருடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோனா அவர் 15 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, அப்போ 2 ரூபாய். இது டைம் வேஜ் சிஸ்டம். இதையே நம்ம பீஸ் வேஜ் சிஸ்டத்தில் போட்டால் நமக்கு பீஸ் ரேட்டு கணக்கில் கொடுத்துருக்கணும், ஆனால் பீஸ் ரேட்டு கொடுக்கல, ஃபுல்லாக டைம் ரேட்டு தான் கொடுத்துருக்கே தவிர பீஸ் ரேட்டே கொடுக்கல. அதனால நம்ம வேஜஸில் வந்து இங்கே நேரம் எடுத்துக்கக்கூடாது, இங்கே வந்து கொடுக்கப்பட்ட அளவுக்குள்ளே திட்டமிடப்பட்ட நேரம், ஸ்டாண்டர்ட் டைம், அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் பீஸ் வேஜ் சிஸ்டம் டைமை பேஸ் பண்ணி கிடையாது, இது பீஸை பேஸ் பண்ணி. ஆனால் இந்த கணக்கில் பீஸை பேஸ் பண்ணி எந்த டேட்டாவுமே கொடுக்கல. அதனால இந்த டைம் வேஜ் சிஸ்டத்துக்கும் பீஸ் வேஜ் சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் டைம் போடணும், 15 மணி நேரம் போடாமல்
இருபது மணி நேரம் போடணும், அது ஒண்ணுதான் இதுல வித்தியாசம். அப்ப 20 மணி நேரம் அவர் வேலை பார்த்தாருன்னா எடுத்துக்கணும், அவருக்கு வந்து மொத்த நேரமே எடுத்துக்கிட்டோம்னா அவர் எவ்வளவு பீசஸ் ஒர்க் பண்ணாருங்கிறத நம்ம கணக்கே தவிர அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாருங்கிறது இங்க தேவையில்லை, அவர் கொடுக்குற கூலியில தேவையில்லை. அப்ப இங்க வந்து 20 எடுத்துக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா, அப்ப 20 மணி நேரத்துக்கு 40 ரூபா. ஆனா டிஏ வந்து 15 மணி நேரத்துக்கு தான் எடுத்துக்கணும், அவர் எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாரோ அவ்வளவு நேரம் தான் டிஏ. அதனால டிஏ வந்து 15 மணி நேரம் தான் எடுத்துக்கணும், ஆனா இங்க எடுத்துக்கிறது வந்து 20 மணி நேரம். இதுதான் இந்த பீஸ் வேஸ் சிஸ்டத்துக்கும் டைம் வேஸ் சிஸ்டத்துக்கும் பாத்தீங்கன்னா இங்க 15 மணி நேரம் எடுத்திருப்போம், இங்க 20 மணி நேரம் எடுத்திருப்போம். ஆனா டிஏ கணக்கு பண்றது அவர் 15 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்குதான் டிஏ, டிஏ மாறாது. இந்த இது மட்டும் பீஸ் வேஜ் சிஸ்டம்ங்கிறதுனால அவர் எடுத்துக்கிட்ட நேரம் நமக்கு இங்கே முக்கியம் இல்லை. அவங்க திட்டமிடப்பட்ட நேரம் தான், அவங்க என்ன நேரம் கொடுத்து இந்த ஜாபை முடிக்கணுங்கிறாங்களோ அந்த நேரத்துக்குள்ள கூலியை நம்ம கொடுத்துடணும். அப்போ ஒரு ஜாப் முடிச்சிருக்காங்கன்னு தான் நமக்கு அர்த்தம், ஒரு ஜாப் முடிச்சிருக்காங்க அதுக்கு 40 ரூபா கொடுத்துடணும். அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க முடிச்சிட்டு போறாங்க. ஒரு ஜாபுக்கு நம்ம 20 மணி நேரம் கொடுத்து 40 ரூபாயின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த 40 ரூபா ஒரு ஜாபுக்கான ரூபாயை நம்ம 40 ரூபாயை கொடுத்துடணுமே தவிர அந்த ரூபாயை குறைக்க கூடாது. ஏன்னா இது பியூர்லி பீஸ் வேஜ் சிஸ்டம், டைம் வேஜ் சிஸ்டம் கிடையாது. அப்ப இவருடைய கூலி வந்து 47.5. இவர் 15 மணி நேரம் வேலை பார்த்திருக்காரு, அப்ப இவருக்கு 1 மணி நேரத்துக்கு 3 ரூபா 17 காசு இவருக்கு கிடைச்சது. ஏன்னா இவர் பீஸ் வேஜ் சிஸ்டத்துல இவர் கூலி கொடுக்கறதுனால இவர் 10 மணி நேரத்துல முடிச்சாலும் சரி 15 மணி நேரத்துல முடிச்சாலும் சரி, ஆனா 20 மணி நேரம் தான் கணக்கு பண்ணப்படுது. அது அதுதான் இதுல உள்ள வித்தியாசம், மத்ததெல்லாம் ஒரே மாதிரி. அப்புறம் ஹால்சி பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹால்சி பிளான்ல வந்து வேஜஸ் வந்து டைம் பேஸ் சிஸ்டம் தானே. இது ஹால்சி பிளான், ரோவன் பிளான் டைம் பேஸ் சிஸ்டம், டைமை பேஸ் பண்ண சிஸ்டம், பீஸ் ரேட் சிஸ்டம் கிடையாது அது. அதனால வேஜஸ் வந்து அதே ஃபார்முலா TT:HR. ஆனா இதுல என்னன்னா போனஸ் டிஏயும் அதே தான், ஆனா இதுல வந்து இந்த போனஸ்னு ஒன்று சேரும். வேஜஸ் டிஏங்கிறத டைம் பேஸ் சிஸ்டம், இது ரெண்டுமே டைம் பேஸ் சிஸ்டத்துல வரும், இது ரெண்டுமே டைம் பேஸ் சிஸ்டத்துல வரும். ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா வர்றது போனஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். போனஸ்க்கு என்ன ஃபார்முலா ஹால்சி பிளான் பண்ணீங்கன்னா 50/100 × டைம் சேவ் × ஹவர்லி ரேட். அப்புறம் வேஜஸ் போனஸ் டிஏ கூட்டினா நமக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடைச்சிடும். இதுதான் சாதாரண டைம் பேஸ் சிஸ்டம் தான், ஆனா ஹால்சி பிளான்ல போனஸ் ஒன்று கொடுக்குறாங்க, வேஜஸ் டிஏ அதோட போனஸும் சேரும். அப்ப டைம் ரேட் சிஸ்டம் படி இந்த முத போட்டிருக்கோம் இதுபடி வேஜஸ் 30 ரூபா தான், டிஏ 7 ரூபா தான். அது ரெண்டும் மாற போறதுல போனஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 30 ரூபா தான், இது 7 ரூபா தான். போனஸ்க்கு என்ன ஃபார்முலானா 50/100 × டைம் சேவ்டு எவ்வளவு சொன்னேன், 5 மணி நேரம். ஏன்னா 20 மணி நேரம் வேலை பார்த்திருக்காரு, இவர் எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்காரு 15 மணி நேரத்துல வேலை பார்த்திருக்காரு. அப்ப 5 மணி நேரம் மிச்சப்படுத்திருக்காரு, 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா. அப்ப 10 ரூபாயில பாதி வந்து 5 ரூபா. இதை ஒரு போனஸா கொடுக்குறாங்க ஹால்சி பிளான்ல. வேஜஸ் டிஏ போக போனஸும் கொடுப்பாங்க, இது ஒண்ணுதான் ஹால்சி பிளான்ல சேர்த்து. அப்ப இது மூணையும் கொடுத்தா 42 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 15 மணி நேரத்துக்கு 42 ரூபாய், ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா 83 காசு. இதுவே ரோவன் பிளான்லயும் இதே வேஜஸ் உண்டு, டிஏ உண்டு, போனஸ்க்கு மட்டும் ஃபார்முலா வேற. இதே வேஜஸ் உண்டு, போன டிஏ உண்டு. போனஸ்க்கு வந்து TS/ST×TT×HR. டிஎஸ் வந்து இங்க வந்துடும், இதுல உள்ள டிடி வந்துடும், உள்ள டிஎஸ் வராது. இதுல பார்த்தா உள்ள வந்து டிஎஸ் வரும், இது உள்ள டிஎஸ் வரும், ஆனா இதுல உள்ள வந்து TT×HR தான். வெளியில TS/ST, டைம் சேவ்டு 5 மணி நேரம். 20 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் அவர் சேவ் பண்ணியிருக்காரு, அவர் எடுத்துக்கிட்ட நேரம் 15, அவருடைய அவர்லி ரேட் 2. அப்ப 5×15×2/20 7 ரூபாய். இங்க உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு, 5 ரூபாய் கிடைச்சிச்சு, அது இதுல கூட கிடைக்கும். ரோவன் பிளான்ல போனஸ் கூட கிடைக்குது இந்த கணக்குக்கு. அப்ப 30 × 7.5 × 7.5 சேர்த்து 45, 15 மணி நேரத்துக்கு 45 1 மணி நேரத்துக்கு 3 ரூபாய். அது புரியுது அவங்களுக்கு ஈஸியா? இது ரெண்டு வேஜஸ் டிஏ மட்டும் இருந்தா அது டைம் பேஸ் சிஸ்டம், வேஜஸும் டிஏ மட்டும் இருக்கும், இதோட நடுவுல போனஸ் சேர்த்து கொடுத்தா ஹால்சி பிளானும் ரோவன் பிளானும் ரெண்டுலயும் போனஸ்க்கு வெவ்வேறு ஃபார்முலா. ஹால்சி பிளானை பொறுத்த வரைக்கும் போனஸ் வந்து 50/100 × TS×HR. ரோவன் பிளானை பொறுத்த வரைக்கும் போனஸ் வந்து TS/ST×TT×HR. அவ்வளவுதான், இதுல வேஜஸ் போனஸ் டிஏ சேரும், இதுலயும் வேஜஸ் போனஸ் டிஏ சேரும், ஆனா போனஸ்க்கும் ரெண்டுக்கும் வெவ்வேறு ஃபார்முலா. இதுல வந்து வேஜஸ் பிளஸ் டிஏ மட்டும் சேரும். பீஸ் வேஜ் சிஸ்டத்துல என்னன்னா வேஜஸ்ல வந்து திட்டமிடப்பட்ட அளவு எடுத்துக்கணுமே தவிர அவர் எடுத்துக்கிட்ட நேரம் நமக்கு இங்க கணக்கில். இதுதான் இது ஒன்னே ஒண்ணுதான் பீஸ் வேஸ் சிஸ்டத்துல மாறும். இதான் 4 சிஸ்டமும் கேட்டு அந்த 4 சிஸ்டத்திலையும் போட்டா. அப்ப அதனுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா
டைம் வேஸ்ட் சிஸ்டத்துல இவருக்கு 37,000 ரூபாய் கிடைக்குது, பீஸ் வேஸ்ட் சிஸ்டத்துல 47,000 ரூபாய் கிடைக்குது, ஹால்சி பிளான்ல 42,500 கிடைக்குது, ரோவன் பிளான்ல 45,000 கிடைக்குது. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் இவருக்கு பெஸ்ட் சிஸ்டம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட் சிஸ்டம். கம்பெனிக்கு இது நன்மை, இவருக்கு இது நன்மை. இதுல 37,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு 2,000 ரூபாய், இவர் 47,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு 3,17 காசு, 42,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு 2,83 காசு, 45,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு 3 ரூபாய். இந்த மாதிரி கிடைக்கும் ஒவ்வொரு பிளான் படி ஒவ்வொரு கூலி கிடைக்குது பாருங்க. டைம் வேஸ்ட் சிஸ்டத்துல கொடுத்தா 37,500, ஆனா அதுவே பீஸ் வேஸ்ட் சிஸ்டத்துல கொடுத்தா 10 ரூபாய் கூடுது. ஹால்சி பிளான்ல கொடுத்தா போனஸ் கொஞ்சம் குறையுது 42,000, ரோவன் பிளான்ல கொடுத்தா போனஸ் கொஞ்சம் கூடுது 45,000. டைம் வேஜ் சிஸ்டம், இது வந்து பீஸ் வேஜ் சிஸ்டம், இது ஹால்சி பிளான். இதுல போனஸ் சேரும், அது மாதிரி ரோவன் பிளான்லயும் போனஸ் சேரும். போனஸ்க்குள்ள ஃபார்முலா வேற, அவ்வளவுதான். டிஏ தனியா கணக்கு பண்ணீங்க, வேஜஸ் போனஸ் டிஏ. Thank you for watching. Please subscribe.